அழகாக வந்து அவள் தயிர் சாதம் செய்வதை பற்றி பார்த்தோம். நீ வந்து வீட்டில் செஞ்சு பார்த்தியா, சாப்பிட்டு பார்த்தியா, நல்லா இருந்துச்சா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம குல்கி சர்பத்து செய்வதை பற்றி பார்ப்போம். சர்பத்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போமா? இப்போ முதலாவது சப்ஜா விதை, சப்ஜா விதை சரியா? ரெண்டாவது எலுமிச்சை பழம், எலுமிச்சை பழம். மூணாவது இஞ்சினி, ஜீனி சரியா? நாலாவது உப்பு, உப்பு சரியா? அஞ்சாவது வந்து பச்சை மிளகாய், பச்சை மிளகாய். ஆறாவது வந்து ஐஸ் கட்டி, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும்ல ஐஸ் கட்டி. இப்போ முதலாவது சப்ஜா விதை, சப்ஜா விதையை போட்டு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் அப்படியே வச்சோம். இப்படி ஊற்றி அப்படியே வச்சோம். 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இது போல் சமமாக வெந்துடும் சரியா? அப்புறம் லெமன் இருக்குல்ல அதை வந்து வெட்டி இது போல் சமமாக சின்னதாக வெட்டி தனியாக உனக்கு வச்சுட்டு மீதி லெமனை வந்து நம்ம வந்து புரிஞ்சிடணும். லெமன் புரிஞ்சிடும். அது அப்புறமா ஜீனி, ஜீனி போட்டுறோம் 2 டேபிள்ஸ்பூனு. அதுக்கப்புறம் உப்பு, உப்பு உப்பு போட்டுட்டு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் இதை வந்து அவ்வளோதான். நான் அதையும் உள்ள போட்டுட்டு ஐஸ் கட்டி இதற்கு ஐஸ் கட்டி சரியா? இதை எப்படி வச்சுக்கிட்டு இதை மூடிடணும் சரியா? இப்போ இதை வந்து மூடிடணும். மூடிட்டு நல்லா இப்படியும் ஷேக் பண்ணணும். இப்போ ஜீனி உப்பு எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துடும். ஆனால் நல்லா இதை குளிக்கணும். குளிக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணி ஒரு கண்ணாடி பவுலில் போய் வச்சு இந்த லெமன் வெட்டணும் இல்லையா அதையும் இதில் போட்டுட்டு சப்ஜா விதை அதை வந்து இப்படி மேலே போடணும். பாரு, இதுக்கு பேர் தான் வந்து குல்கி சர்பத். இதில் வந்து இனிப்பும் இருக்குது, உப்பும் இருக்குது, காரமும் இருக்குது, புளிப்பும் இருக்கு. இது வந்து கேரளாவில் எல்லாரும் சந்தோஷமாக குடிப்பாங்க.